சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையிலான ஜூடோ விளையாட்டுப் போட்டிகள் தெலுங்கானா மாநிலம் கரீம்நகரில் விவேகானந்தா பள்ளியில் அண்மையில் நடைபெற்றது. கரூர் பரணி வித்யாலயா சிபிஎஸ்இ மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த ஜூடோ விளையாட்டு அணி 9வது ஆண்டாக ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து முடித்திருக்கிறது. தொடர்ந்து 9வது முறையாக தென்னிந்திய அளவிலான ஜூடோ போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று கரூர் பரணி வித்யாலயா மாணவர்கள் புதிய தேசிய சாதனையை படைத்திருக்கிறார்கள். நடந்து முடிந்த இந்த போட்டிகளில் 20 தங்கம், 14 வெள்ளி மற்றும் 6 வெண்கல பதக்கங்களோடு மொத்தம் 40 பதக்கங்களை பெற்று புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளார்கள். தொடர்ந்து 9வது முறையாக தென்னிந்திய அளவிலே அவர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று பரணி வித்யாலயா பள்ளிக்கும் நமது கரூர் மாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் பெருமை தேடி தந்துள்ளனர். தென்னிந்திய விளையாட்டுப் போட்டிகளில் தென்னிந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இந்த போட்டிகளிலே கலந்து கொள்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தென்னிந்திய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றதன் மூலமாக தங்கம் வெள்ளி வென்ற மொத்தம் 34 மாணவர்களும் தென்னிந்திய அணியின் சார்பாக தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் நவம்பர் மாத இறுதியிலே உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெறக்கூடிய தேசிய ஜூடோ விளையாட்டுப் போட்டிகளில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர். தொடர்ந்து 9வது முறையாக தேசிய சாதனை புரிந்து தென்னிந்திய அளவிலே ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற பரணி வித்யாலயா ஜூடோ அணியினருக்கு கரூர் பரணி பார்க் கல்வி குழுமத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு ஜூடோ சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் என்ற முறையிலும் மாவட்ட ஜூடோ சங்கம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.